வணக்கம் வியூவர்ஸ். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நாங்கள் டாக்டர் ஐசாரி கணேஷ் தயாரிப்பில் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் சிலம்பரசன், சித்தி, ராதிகா சரத்குமார் உள்ளிட்ட பலர் நடிப்பில் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் ஒளிவந்திருக்கின்ற வெந்து தணிந்தது காடு திரைப்படம் பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கிராமத்தில் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாயகன் சிம்பு, அவருடைய யாதகப்படி அவர் ஒரு கொலைகாரராக மாறுவார் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. எனவே அதற்கு அஞ்சி அவரது தாயார் ராதிகா அவரை ஒரு வேறு மாநிலத்துக்கு அனுப்பி வைக்கின்றார். அதற்காக அவர்கள் தெரிவு செய்வது மும்பை. எனவே அந்த மும்பைக்கு இவர் செல்கின்றார். அங்கு செல்லும்போது ஒரு மிக சாதாரணமாக ஒரு மராட்டா கடையில் வேலை செய்கின்றார். அந்த மராட்டா கடை என்பது கூலிப்படைகள். அங்கு மராட்டா கடையில் அவர்கள் பகலில் வேலை செய்வார்கள், இரவில் அவர்கள் கூலிக்கு கொலை செய்வது அல்லது கூலிக்கு அடிதடிகளில் ஈடுபடுவது என்பதான ஒரு கேங். அவ்வாறாகத்தான் அவர்கள் இருக்கின்றார்கள். அதில் தெரிந்தோ தெரியாமலோ சிம்புவும் போய் மாட்டி விடுகின்றார். சந்தர்ப்ப சூழ்நிலையால் சிம்புவும் ஆயுதத்தை தூக்க முடிவு வருகின்றது. எனவே ஆயுதத்தை தூக்கியதன் பின்பதாக சிம்புவினுடைய வாழ்க்கை எவ்வாறாக மாறுகின்றது, அவர் எப்படி மும்பையில் டான் ஆகின்றார் என்பதுதான் மீதி கதையாக நகர்கின்றது. படத்தினுடைய ஆரம்ப காட்சிகள் என்பது எப்போதுமே முக்கியமானவை. ஏனெனில் தொடர்ந்தும் படத்தை பார்க்க வைப்பதற்கான அந்த சூழலை, மனநிலையை பார்வையாளர்களுக்கு ஏற்படுத்துவது அந்த ஆரம்ப காட்சிகள். அப்படி இருக்கும்போது இந்த படத்தினுடைய ஒரு ஆரம்ப காட்சியே சற்று வித்தியாசமாக, ஒரு சாதாரண ரசிகர் கூட ஏன் இப்படி என்று கேட்கும் அளவுக்கு ஒரு காட்சியை வைத்திருக்கின்றார் இயக்குனர். அந்த காட்சி என்னவெனில், சிம்பு மிகப்பெரிய ஒரு முள்ளு பெட்டைக்குள் இருந்து அந்த தீயிலிருந்து தப்பி வருகின்றார். எனவே அவருடைய முழு பக்கம் முழுவதுமாக முட்கள் தைத்திருக்கின்றது. ஆனால் அந்த முட்கள் வந்து அவருடைய சட்டைக்கு மேலால் தான் தைத்திருக்கின்றது. எனவே சாதாரணமாகவே ஒரு சட்டையை கலட்டும் போது அந்த முட்களை கலட்டித்தான் சட்டையை கலட்ட வேண்டும், அல்லது சட்டையை கலட்டும் போதே முட்களும் சேர்ந்து கலரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கின்றது. ஆனாலும் சிம்பு அந்த சட்டையை கலட்டிய பின்பதாகவும் அவருடைய உடம்பில் முட்கள் ஒட்டி கொண்டிருப்பது என்பது சற்று உறுத்தலாகத்தான் இருக்கின்றது. அவ்வாறு இடம்பெறுமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. எனவே இந்த ஆரம்ப காட்சியை சற்று செழிப்படைய வைத்திருக்கின்றது என்றுதான் குறிப்பிடப்படும். அது மட்டும் இல்லாமல் முதல் ஒரு அரை மணி காலம், அதாவது சிம்பு மும்பைக்கு நகரும் வரை மிக சாதாரணமாகத்தான் காட்சிகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த காட்சிகளை படம் பார்த்த பின்பதாக இவை தேவையற்ற காட்சிகளோ என்று கூட எண்ண தோன்றுகின்றது. குறிப்பாக இந்த டைட்டில் வெந்து தணிந்தது காடு என குறிப்பிடுகின்றார்கள். எனவே அந்த டைட்டில் கேட்டது போல ஆரம்ப காட்சியை அமைத்திருக்கின்றார்கள். அது கூட ஒரு தேவையற்ற விடயமாகவே எனக்குப்படுகின்றது. நடிகர் சிம்புவை பொறுத்தவரையில் இந்த படத்துக்காக தன்னுடைய தோற்றத்தை மாற்றியிருக்கின்றார். குறிப்பாக மெலிதான தோற்றமுடையவராக இந்த படத்தில் வருகின்றார். எனவே இந்த படத்துக்கு முன்பதாகவே சில பேச்சுக்கள் இருந்தது, வெந்து தணிந்தது காடு படத்துக்காகவே இவர் தன்னுடைய உடல் எடையை குறைத்தாரா, அல்லது உடல் எடையை குறைத்த பின்பதாக இந்த படத்துக்கான வாய்ப்பு அமைந்ததா என்பதாக இருந்தது. ஒரு விவாதமே போய்கொண்டிருந்தது. படம் பார்த்த பிறகு என்னை பொறுத்தவரை நான் சொல்லக்கூடியது, சிம்பு தானாகத்தான் தன்னுடைய உடல் எடையை குறைத்திருக்கின்றார். ஏனெனில் அவருக்கு கடந்த காலங்களில் அந்த உடை என்பது ஒரு மிகப்பெரும் பேசுபொருளாகவும் ஒரு விலன் நாயகனுக்குரிய அங்கலட்சணங்களை பொருந்தி இல்லாததாகவும் இருந்ததால் அவருக்கு மீது கடும் விமர்சனம் இருந்தது. எனவே அவர் தானாகத்தான் குறைக்க நினைத்திருக்கின்றார். ஏனெனில் அவருடைய அந்த உடல் உடை குறைப்பானது இந்த படத்துக்கு எந்த இடத்திலும் உதவவில்லை. இந்த ஆரம்ப காட்சிகளே நான் தேவையற்ற காட்சிகள் என குறிப்பிட்டேன். ஏனெனில் அது அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணவில்லை, அல்லது அது தேவையற்ற காட்சிகள் என்பதாகத்தான் என்னுடைய கணிப்பு இருக்கின்றது. எனவே சிம்பு உடல் மெலிந்ததாக காட்டப்படுவது இந்த படத்துக்கு எந்த இடத்திலும் உதவவில்லை. விக்ரமனுடைய படங்கள் காசியாக இருக்கலாம், சேதுவாக இருக்கலாம், ஐயாக இருக்கலாம், அந்த உடல் மெலிந்த தோற்றத்தை விக்ரம் பெறும்போது அது கதைக்கு மிகவும் தேவைப்பட்டதாக இருக்கின்றது. ஆனால் இந்த படத்துக்கு இவர் உடல் மெலிந்த தோற்றத்தை தான் கொண்டிருக்க வேண்டும் என்பது எந்த இடத்திலும் அது பெரிதாக ஒரு கை கொடுக்கவில்லை என்றுதான் கூற முடியும். அது ஒரு முக்கியமில்லாத காட்சி. கௌதம் வாசுதேவ் மேனனை பொறுத்தவரையில் தன்னுடைய ஜூனரை விட்டு கொஞ்சம் இறங்கி அடித்திருக்கின்றார், இறங்கித்தான் இந்த படத்தை செய்திருக்கின்றார் என்று கூற வேண்டும். ஏனெனில் கௌதமினுடைய முன்னர் ஒரு போட்டி ஒன்று பார்த்தேன், அதில் அவர் குறிப்பிட்டிருந்தார், பார்த்து விட்டு ஒரு நடு ராத்திரியில் இந்த ஒரு தியேட்டருக்குள் திடீரென நுழைந்து ஒரு படத்தை பார்த்தால் கூட அங்கு போவது தன்னுடைய படம் என்பதை அவர் ஊகித்துக் கொள்ள முடியும், ஒருவர் ஊகித்துக் கொள்ள முடியும் என்கின்ற ஒரு விடயத்தை ஒரு முறை குறிப்பிட்டிருந்தார். உண்மைதான். ஏனென்றால் பல இடங்களில் நரேசன் அவருடைய வாய்ஸ் ஓவரிலேயே பல இடங்களில் வரக்கூடும், அல்லது நாயகனுடைய வாய்ஸ் ஓவர் வரக்கூடும், அல்லது பல காட்சிகள் அவ்வாறு இருக்கக்கூடும். எல்லாமே கௌதம் வாசுதேவ் மேனனுடைய டச் என்பது எல்லா இடத்திலும் தெரியும், இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அது மிஸ்ஸிங், பேரளவில் மிஸ்ஸிங் என்பது ஒரு மிக பின்னடைவான விடயம். ஆனால் காதல் காட்சிகளில் வளமை போலவே கௌதம் மேனன் புகுந்து விளையாடி இருக்கின்றார். குறிப்பாக இடைவெளிக்கு பிறகு வரக்கூடிய அந்த இரண்டு மூன்று அந்த காதலுடன் சம்பந்தப்பட்ட நாயகன் நாயகி காட்சிகள் வந்து நன்றாக இருக்கின்றது, வளமையான அவருடைய பாணியிலேயே இருக்கின்றது. கதையை பொறுத்தவரை இது எழுத்தாளர் ஜெயமோகனுடைய கதை. எனவே அவருடைய கதையை இவர்கள் சிம்புக்காகவும் இந்த படத்துக்காகவும் எந்த அளவுக்கு மாற்றி அமைத்தார்கள், திரைக்கதை அமைத்தார்கள் என்பது தெரியவில்லை. ஏனெனில் இந்த படம் முடியும் போது அது இரண்டாவது பாகத்துக்கான லீட்டை கொடுத்து விட்டு தான் முடிகின்றது. எனவே அரைகுறையாக இந்த
முதல் பாகம் முடிந்தது. வேண்டுமென்றே முதலே இரண்டு பாகங்களாக இந்த படத்தை தயாரிப்பதற்கு ஆயத்தமாகி முதலாவது பாகத்தை குறையாக முடித்தது போல தென்படுகின்றது. பார்ப்போருக்கு அப்படித்தான் இருக்கின்றது. ஏனெனில் படம் சரியாக டானாக மாறுவது சரியாக காட்டப்படவில்லை. எனவே இதை நாங்கள் இரண்டாவது பாகத்தில் தான் காத்திருந்து பார்க்க வேண்டும் என்கின்ற கட்டம் இருக்கின்றது. முதல் பாகம் பூர்ணத்துவப்படவில்லை என்பது இது ஒரு பெரிய குறையாகவே இருக்கின்றது. படத்தினுடைய நடிகர்களை பொறுத்தவரையில் சிம்பு, அப்புக்குட்டி, ராதிகா இவ்வாறு ஒரு நான்கைந்து பேரை தவிர்த்து மிச்ச அனைவருமே வந்து புதியவர்களாகவும் அதே போல துணை நடிகர்களாகவும் இருக்கின்றார்கள். இதுவும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரும் பின்னடைவாக இருக்கின்றது. நாயகி சித்தி அவரை பொறுத்தவரையில் அவர் அன்பே அறிவுரி எஸ் ஏ சூர்யானுடைய நிலாவையும் அதே போல வேரணமாயிரம் சமீரா ரெட்டியை ஞாபகப்படுத்துவராக அவருடைய முகாமைப்பு இருக்கின்றது. அவருடைய காட்சிகளை அவர் நன்றாகத்தான் நடித்திருக்கின்றார். என்ன காட்சிகள்லாம் கொஞ்சம் அவருக்கு குறைவாக இருக்கின்றது. இங்கு படம் முழுவதுமாக எங்களை ஓரளவாக பார்க்க வைப்பது என்பது ரகுமானுடைய இசை, ஆங்காங்கே தாலாட்டு போல வரும் பின்னணி பாடல்களும், மல்லிப்பு பாடல் மிகவும் நன்றாகவே இருக்கின்றது. அதே போல் ஆரம்பத்தில் வரக்கூடிய ரகுமானுடைய பாடலும் நன்றாகவே இருக்கின்றது. பிஜிஎம் கூட தேவையான அளவு, நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல சில பாடல்களும் பின்னணியில் ஒழிக்கக்கூடியதாக பிஜிஎம் கூட நன்றாகவே இருக்கின்றது. படத்தினுடைய ஒளிப்பதிவும் நன்றாகவே இருக்கின்றது. மிக பிரபலமான ஒளிப்பதிவாளர், குறைந்தளவான படங்களில் வேலை பார்த்திருந்தாலும் மிக பிரபலமான மும்பையை சேர்ந்த ஒரு ஒளிப்பதிவாளர். இந்த ஒரு அண்டர்வேர்ல்ட் டார்க் ஷேட் உள்ள மும்பையை காண்பிப்பதற்காக அவர் நிறையவே சிறத்து எடுத்திருக்கின்றார். அதுவும் நன்றாகவே இருக்கின்றது. கௌதம் மேனன் தன்னுடைய பழைய முன்னைய படங்களுடன் ஒப்பிடுகையில் இதை ஒரு வித்தியாசமாக கொடுக்க வேண்டும் என முயற்சித்திருக்கின்றார். அந்த முயற்சியில் பாதியளவு தான் வெற்றியடைந்திருக்கின்றார் என்று என்னால் சொல்ல முடியும். ஏனெனில் கௌதம் மேனனுக்குரிய பல சிக்னேச்சர்களை இந்த படத்தில் விட்டதும் அவருக்கு பாதிப்பாகவே இருக்கின்றது. ஆனால் இவருடைய முன்னைய படங்களுடன் ஒப்பிடும்போது, இறுதியாக வந்த தனுஷனுடைய என்னை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்துடன் ஒப்பிடும்போது கொஞ்சம் ஆறுதலாகத்தான் இருக்கின்றது. ஆனாலும் படத்தினுடைய எதிர்பார்ப்பு, இந்த படத்தின் மீது கொண்ட எதிர்பார்ப்பை முற்று முழுதுமாக திருப்திப்படுத்தவில்லை என்பதுதான் கவலைக்குரிய விடயம்.